மேற்குவங்க மாநிலம் கார்டா தொகுதி திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் உயிரிழப்புக்கு தேர்தல் ஆணையமே பொறுப்பேற்க வேண்டும் என்று அவரது மனைவி போலீசில் புகார் அளித்திருக்கிறார் மேற்குவங்கத்தில் எட்டு கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் கொரோனா பரவல் தீவிரமடைந்துள்ளதாக உயிரிழந்த காட்டா தொகுதி வேட்பாளரின் மனைவி நந்திதா சின்ஹா புகார் தெரிவித்துள்ளார் தமது கணவர் உட்பட பல்வேறு வேட்பாளர்கள் மரணத்திற்கு தேர்தல் ஆணையமே பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் கொரோனா இரண்டாவது அலையின் தீவிர தாக்குதலுக்கு தேர்தல் ஆணையமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஆணையம் மீது கொலை வழக்கு பதிவு செய்யலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் கொரோனாவால் வேட்பாளர் திடீரென உயிரிழந்ததற்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டும் என்று புகார் தேர்தல் ஆணையத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தி ஏற்கனவே கொரோனா தொற்று பரவலுக்கு இடையே வாக்குப்பதிவை நடத்த தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உள்ளனவா என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடி செய்திகளை தெரிவித்துள்ள சன் நியூஸ் வில்லேக்கான க்ளிக் பண்ணுங்கள்